தேகமோ தரை வீழ்ந்ததே பாவிகள் நம் துரோகங்கள் வலுவானதால் தேவனின் தேகமோ தரை வீழ்ந்ததே பாவிகள் நம் துரோகங்கள் வலுவானதால் பாடுகளின் பாதையிலே பரமன் இயேசுவின் நிலை 9. முயற்சிகளை தூண்டிவிடுங்கள். ஒன்றன்பின் ஒன்றாக அடிகள் விழுந்து கொண்டே இருந்தன. இயேசுவை ஆள்மாறி ஆள்மாறி அடித்தடித்து வீரர்கள் இளைப்பாறினார்கள். ஆனால் இடைவெளியே இல்லாமல் இயேசுவை இழுத்துச் சென்றார்கள். இவன் சாக வேண்டும் என்று குளறிக்கொண்டு வந்த யூத பெருசுகள் தம்மோடு கூட வந்த சிறுமிகளின் கைகளில் கூழாம் கற்களை கொடுத்து எறியச் சொன்னார்கள். இப்பக்கமென்றே தெரியவில்லை. திசைகள் சொல்ல முடியாத அளவிற்கு திடீரென கடவுளின் மகன் மேல் கல்மலை பொழிந்தன. பாதத்தில், முழங்காலில், மூட்டுக்களில், இடுப்பில், வயிற்றில், முதுகில், முன்னே நெஞ்சில், கழுத்தில் என கற்களின் ஆதிக்கம் கனத்து கொண்டன. சிலுவை பிடித்த கரம் விலக்கி தலையை மூடும் முன் கல்லொன்று வந்து பொத்தென்று கன்னத்தில் அடித்ததில் நிலை குலைந்து நிலத்தில் 3 முறையாக விழுகின்றார். நிலை குலைந்து நிலத்தில் 3 முறையாக விழுகின்றார். இயேசுவுக்கு இது கல்வாரி பயணத்தின் கடைசி நிமிடங்கள். உயிரை பிழிந்தாவது உச்சத்தை அடைய வேண்டுமென்ற ஓர்மம். பலமெல்லாம் திரட்டி எழுந்து நடந்தால் கூட இன்னும் 20 இலக்கை அடைய என கணக்கிட்டு வைத்தார். விடியல் வேண்டுமென்றால் பூமி சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால்தான் ஆறுகளும் கடலுக்குள் வாழ முடியும். வீசும் வரைதான் புயல், அடிக்கும் வரைதான் அலை. தென்றலின் புரட்சிதான் புயல், கடலின் புரட்சிதான் அலை. வீழ்ந்த மனிதனின் எழுதலுக்கான முயற்சிதான் புரட்சி. தோல்விகளை கணக்கிட்டு பார்ப்பவன் கோளை, அவற்றையே படிகளாய் மாற்றுபவனே வீரன். வீழ்ந்தவரும் சாய்ந்தவரும் விழவில்லை என்றால் இங்கு சரித்திரங்களை யார் படைப்பார்கள்? கைவிரல் நுனிகளை தரையழுத்தி முழங்கால் குத்தி இயேசு நிமிர்ந்தார். கால்களில் வேகம் பூட்டி கண்களில் தூரம் மாட்டி நடந்து சென்றார். ஓ இயேசுவே, விழுந்தால் மீண்டும் முளையாகவும் முறிந்தால் மீண்டும் கிளையாகவும் நான் மீண்டும் புதிதாயாக்கிட உன் திருவருள் பொழிந்திடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மைக்கேல் சுவாசியருடைய ஆத்மங்கள் சர்வீஸ் உயிரிழக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவது. உறவே உறவே மனிதமன்றே.
நிர்மல இறைவனின் நிர்வாண கோலம் நிலை 10. பாவம் செய்த மனிதன் ஆடையிழந்து இருப்பதை உணர்ந்து பட்சிகளுக்கு பின்னால் மறைந்திருந்த வேளையில் அவனது பரிதாப கோலம் கண்டு அவன் மீது பரிவு கொண்ட பரமன் ஆடை பின்னி அவனை போர்த்திவிட்டார். ஆனால் பாவி மனிதனோ இன்று பரிவிரக்கமில்லாமல் இறைவனின் ஆடையையே அகற்றி அவரின் மானத்தையும் பறித்துவிட்டான். ஆடையின்றி இயேசு கூனிக் குறுகி நிற்கின்றார். இந்த உலகில் மரணத்தை விட பல மடங்கு கொடியது அவமானம் என்பது யாமறிந்த உண்மை. இயேசுவுக்கு முள்முடி சூட்டினார்கள், சாட்டையால் அடித்தார்கள், வசை பாடினார்கள், எள்ளி நகையாடினார்கள். இக்கொடுமைகளுக்கு மேலாக கொடுமை அவரது ஆடைகளை பறித்து செயலாகும். இது ஒரு பாரிய உரிமை மீறலாகும். ஒருவருடைய ஆடையை பறித்தல் என்பது அவரை அவமானப்படுத்தி கொலை செய்வதற்கு மேலானது. ஆடைகள் களையப்படும் போது ஒருவர் நாணி தலை குனிவதோடு மட்டுமல்லாமல் அவர் மனதளவில் தனக்குள்ளே அனைத்தையும் இழந்து விடுவார். உண்மையில் இறந்து விடுவார். இயேசுவுக்கு மனதளவில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தவே அவரின் ஆடைகளை பறித்தார்கள். இன்று இயேசுவை போல் ஆடைகள் களையப்பட்டவர்களாய், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாய் பலவாறு துன்பப்படுகின்றார்கள். இன்று எமது சமூகத்தில் பெண்கள் அடக்குமுறைகள், பாலியல் வன்முறைகள், சிறுவர் துப்பிரயோகங்கள், இன மதம் மொழி சாதி வேறுபாடுகள் போன்ற வன்முறைகளால் மனித உரிமைகள் மீறப்படும் போது, வீண் பேச்சுக்களாலும் தவறான ஊகங்களால் நல்லோரின் பெயர்கள் கெடுக்கப்படுகின்ற போதும் மனிதம் ஆடை உரியப்படுகின்றது. மனித மாண்புகள் புதைக்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் மனிதத்தை காக்க உன் பணி என்ன? உரிமையிழந்த மனிதனுக்கு உதவி புரியும் போதும் மற்றைய மனிதர்களின் நற்பெயரை
காப்பாற்றும் போதும் அநீதிகளை தட்டி கேட்கும் போதும் நாம் இயேசுவுக்கு ஆடை அணிவிக்கின்றோம். மற்றவர்களின் மானம் காக்க நீ என்ன செய்தாய்? இனி என்ன செய்ய போகின்றாய்? அன்பான இயேசுவே, இன்று மனிதம் பல வழிகளில் மாண்பிழந்து மகத்துவம் இழந்து புதைக்கப்படுகின்றது. இக்கொடிய இருளாட்சியில் இருந்து நாம் உமது இறையாட்சியில் பிரவேசிக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நல ஆடையை உரிக்கின்றாய்.